அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. இன்று 8/9/2024 ஐப்பசி மாதத்தின் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையில் இரவு வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரம். கடன் தீர, பணம் சேர, நினைத்தது நடக்க 2 கிராம்புகளை வைத்து மிக எளிமையான இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாராகி தேவியின் அருளால நிச்சயமாக நீங்குங்க. எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா, இந்த ஒருவரி மந்திரத்தை கிராம்ப உங்க கைகளில், அதாவது ஓம் மங்கள தேவதாயை நமக இந்த மந்திரத்தை 2 கிராம்பு எடுத்து உங்க உள்ளங்கையில முதல்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு 3 முறை வந்து பாத்தீங்கன்னா மந்திரத்தை, இப்ப முதல்ல ஓம் மங்கள தேவதாயை நமகன்னு சொல்லிட்டு அந்த கிராம்பு மேல நீங்க ஊதணும். அடுத்தது மறுபடியும் ஒரு தர மந்திரத்தை சொல்லிட்டு அந்த கிராம்பு மேல உங்களுடைய மூச்சு காற்று படும்படியாக ஊதணும். இப்படி 3 முறை வந்து மந்திரத்தை சொல்லி அந்த கிராம்பு மேல ஊதிட்டு கிராம்ப கைகளை இறுக்கி மூடிக்கோங்க. கிராம்பை வச்சு கைகளை இறுக்கி மூடிக்கோங்க. மூடிட்டு அதன் பிறகு இந்த மந்திரத்தை 30 தடவை சொல்லுங்க. முதல்ல 3 தடவை வந்து கைகளில் கிராம்பை பார்த்து சொல்ல போறீங்க. அடுத்தது 30 முறை கைகளை மூடிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல போறீங்க. சொல்லி முடிச்சுட்டு இந்த கிராம்பை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியில் அல்லது நிலைவாசலுக்கு வெளியில் பச்சை கற்பூரம் அல்லது கற்பூரம் போட்டு எரிச்சிருங்க. இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஊதும் போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நிச்சயமாக நீங்குங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். அந்த கிராம்பை நீங்கள் கற்பூரம் கொண்டு எரிக்கும்போது கண்திஷ்டி தோஷங்கள் எல்லாமே நிச்சயமாக நீங்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்.